எங்கள் ஊரில் உள்ள நாய்க்கெலாம் மருந்து வச்சிட்டாங்க. அது வந்துட்டு வச்சாங்க, எதுக்கு என்ன ரீசன்ட்டு எனக்கு தெரியும். எதுக்குன்னா நாய் வந்துட்டு ஆடு கடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்காரங்க வந்துட்டு அந்த செத்தாட்டிலே மருந்தை விரசி ஊரோட எல்லையில் வச்சுட்டாங்க. ஊரோட எல்லையில் வச்சாங்கன்னா அந்த வாசத்துக்கு வந்துட்டு நாயெல்லாம் போகும், போய் திங்கும்போது நாயில் தின்ன நாய்க்கெலாம் அந்த விவசாயி அப்படி எதுவுமே மூச்சு விட முடியாமல், அந்த நாயெல்லாம் பாருங்கள் மூச்சு விட முடியாமல் அந்த மருந்து தின்னுட்டு உள்ள உள்ள ஸ்பாட்ஸ் அந்த குடல் இதயம் எல்லாமே அவிஞ்சு போயிருமா. அவிஞ்சிச்சுன்னா அதால் ஒரு புண்ணியமும் இல்லை. நாங்களும் வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு முடிஞ்ச அளவுக்கு தூக்கி கொண்டு போய் காட்டினோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாய்களை பைக்கில் வச்சு கொண்டு போய் காட்டினோம். அதில் வந்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா வேஸ்ட்டு, நீங்கள் கொண்டு வந்து வேஸ்ட்டு, அது உள்ள உள்ள ஸ்பாட்ஸ்லாம் அவிஞ்சிருக்கோம், இனி அது வந்துட்டு வேஸ்ட்டு அப்படின்னாங்க. பிழைக்கிற கஷ்டம், அதேமாரி பிழைச்சின்னா அது மறுஜென்மம் அப்படின்னாங்க. நாங்களும் பார்த்தோம், எங்களால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த செவ்வளோ நாயெல்லாம் ரொம்ப மூச்சு வாங்க முடியாமல் அப்படியே இருந்துச்சு. இதில் வந்துட்டு இப்போ இன்னொன்று என்னென்னா மருந்து வச்சுருக்காங்க. அந்த நாய் மருந்து தின்னுட்டு வந்துட்டு சரி மருந்தை தின்னுட்டு அது வாயிலேருந்து கோலாவை வலுக்குது, போய் தண்ணி குடிக்கங்கிற பேரில் எதுலையா போய்ட்டு தண்ணி அப்படி எதாவது குடிச்சிச்சுன்னா அந்த பாய்சன்ஸ் அந்த தண்ணியில் படும். அந்த தண்ணியை நம்ம யூஸ் இப்போ கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், கை கழுவிட்டு சாப்பிட்றதுக்கு போகிறோம், சாப்பிட்டு வாயில் வச்சா அது நம்மளுக்கும் பாதிக்கும், இல்லைன்னு சொல்லலை கண்டிப்பாக பாதிக்கும். அப்போ அதனால் இப்படி யாரும் மருந்து வைக்காதுங்க, முடிஞ்சளவு நாய்க்காரங்கிட்ட சொல்லுங்கள். யாருக்கும் தெரியலைன்னா வரும்போது விரட்டி விட்டு பாருங்கள், அதுவும் மிஞ்சலைன்னா எதாவது ட்ரை பண்ணுங்கள், அதுக்குன்னு மருந்து வைக்காதுங்க. இது வந்துட்டு ஒரு உயிர் இல்லை, நிறைய உயிரை பாதிக்கும். அந்த நாயில் போய் எதில் தண்ணியில் கை வைக்கும், நம்ம அப்படி சாப்பிட நிறைய பாதிப்பு இருக்குது. ஆனால் இப்போ அவர் வச்சது அவர் ஆடை கடிச்சிட்டு அந்த ரீசன் தான் வைக்க. முத அந்த பிடுங்கி வைக்கவே கூடாது, மருந்து வைக்கவே கூடாது. எனக்கு என்ன சொல்லுன்னு தெரில, ஒரு நாய் இல்லை அஞ்சு ஆறு நாய், ஆறு நாய்கிட்ட எங்களால் முடியும். நான் மூணு நாய் தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடக்குது, வேறு எல்லா நாயுமே இப்போ வேறு எங்கே உள்ள நாய். இந்த மூணு நாயுமே தெருவில் உள்ள தான் தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிலாம் கொண்டு போய் பார்த்தோம். டாக்டர் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ட்டாரு. கடைசியில் இந்த நாய் வந்துட்டு ரொம்ப வீக் ஆகிட்டு இதால் பழைக்க முடியாது. இதே வந்துட்டு எங்கள் அண்ணன் சொந்தக்காரங்க நாய் தான், ஆனால் இதால் பழைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன இப்போ ட்ரை பண்ணி முடியலை. சரி மருந்து வச்சிருக்க, ஒரு நாள் உனக்கு நடக்கும். அது வந்துட்டு ஒரே டேஜ் ஆகலை, மெதுவாக இப்போ ஆட்கள்லாம் கிடையில கிடந்து இறந்தால் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் கிடையில இருந்து இருந்து ஆகுது. ஒரு நாள் அனுபவிப்பேன், வச்சிருக்கல கண்டிப்பாக அனுபவிப்பேன். அனுபவிக்கும் போது தெரியும் அந்த கடவுள் பார்த்துட்டே தான் இருக்கார், என்ன நடக்குது அப்படி.